Hi everyone. So in the video, or mukhyamana video, kaalaiyila nama tentative allotment eppadi vandu use pannanum appdinu or video potrundom. Adha poi paarenga. And in the video, or mukhyamana video, enna video appdina நிறைய பேர் இன்ஸ்டால வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. ஆனால் வந்து எனக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு போதுமான டைம் இல்லை, ஒரு 2000 மெசேஜாவது வந்திருக்கும். ஸோ நான் இதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணியே ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணணும் ஆகணும். எப்போனா 4:00 to 5:00 முடி டைம் இருக்குது. ஸோ அதனால் பொறுமையாக இருங்க, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் நம்ம பண்ணிக்கலாம். இதில் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க தெரியுங்களா? உங்களுக்கு கிடச்சிருக்க காலேஜ் நல்ல காலேஜான்னு கூட தெரியாமல் அக்செப்ட் பண்ணி ஜாயின் பண்ணுறதை விட்டுட்டு அக்செப்ட் பண்ணி அப்போர்டில் அதை விட நல்ல காலேஜே கிடையாது, சுமாரான காலேஜ் கொடுத்து வச்சுருக்கீங்க. சாய்ஸே தப்பாக இருக்குது. உங்களுக்கு கிடச்ச காலேஜே நல்ல காலேஜ் தான். சில காலேஜ் ஒரு கேண்டிடேட்டுக்கு நந்தா காலேஜ் கிடச்சிருக்கு, மேலே வந்து அப்போர்டில் அதை விட சுமாரான காலேஜ் இருக்குது, அவங்க அப்போர்டு கொடுக்கட்டான்னு கேட்குறாங்க. நிறைய டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு வேறு வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்க காலேஜை பற்றி தெரியறதில்ல. அப்போ நம்ம சேனலில் வந்து நம்ம வேக்கன்சி லிஸ்ட்டு போட்டிருந்தோம், நம்ம டாப் காலேஜஸ் போட்டிருந்தோம், நிறைய காலேஜை பற்றி பேசுகிறோம். ஸோ அட்லீஸ்ட் அந்த காலேஜாவது ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் பக்கத்து வீட்டு பக்கத்தில் எடுக்கிறங்கிற பேரில் சுமாரான காலேஜ் ஒன்றுமே இல்லாத காலேஜெல்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ எனக்கு ஒன்றும் புரியல, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் திருநெல்வேலி பரவாயில்ல தான், சேலம் பார்கூர்லாம் முடிஞ்சு போச்சு சீட்டு, திருநெல்வேலி பரவாயில்ல. அதை தவிர வேறு கவர்மெண்ட் காலேஜஸ் எனக்கு உடன்பாடு கிடையாது, ஏன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் இல்லை. அண்ட் ஆல்சோ கவர்மெண்ட் காலேஜஸ் நிறைய பேர் வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க, ஏன்னா பணம் கட்ட முடியாதனால தான் கொடுத்துருக்கீங்க. வேறு வழி இல்லாமல் நானும் வந்து அச்சப் பண்ணி ஜாயின் கொடுத்துக்கோங்கன்னு நான் சொல்லிட்டேன். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் தேனியெல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க, எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு கிடச்சிருக்க காலேஜ் Round-3 Tier 2, Tier 3 காலேஜஸ் தான் கிடச்சிருக்குது. அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிற வழியை பாருங்கள், இல்லைனா அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுங்க. டிக்ளைன் கொடுத்து அடுத்த ரவுண்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தான் முட்டாள் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் அடுத்த ரவுண்ட் போனீங்கன்னா இந்த காலேஜ் கூட கிடைக்காது, அடுத்த வர காலேஜஸ் எல்லாம் இன்னுமே சுமாரான காலேஜஸ்ஸு. தயவு செய்து உங்கள் நீங்கள் கொடுத்துருக்க ஆப்ஷனை ஃபஸ்ட்டு பாருங்கள். சாய்ஸ் ஃபில்லிங்கை தப்பாக கொடுத்து நம்ம வந்து தேவையில்லாத விஷயங்களை பண்ணால் இதுதான் நடக்கும். சாய்ஸ் ஃபில்லிங்கை கரெக்டாக கொடுத்தவங்களுக்கு கரெக்டான காலேஜஸ் கிடச்சிருக்கு. ஒரு பையன் கேட்குறாரு, கொங்கு காலேஜில் எஸ்சி கம்யூனிட்டி சிவில் கிடச்சிருக்கு, சந்தோஷமாக எடுத்துக்கோன்னு நான் சொல்கிறேன். அவர் சந்தேகமாக யோசிக்கிறார். கொங்கு பண்ணாரியம்மன் இந்த Round-3 கிடைக்கிறதே பெரிய விஷயம். அது எம்பிசி பிசி போன்ற மாணவர்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏதோ ஒரு சீட் சிவிலோ மெக்கானிக்கலோ கிடச்சா நீங்கள் எடுத்துக்கோன்னு தான் சொல்லுவேன். இப்போவும் சொல்கிறேன், டாப் காலேஜில் மெக்கானிக்கல் சிவில் கிடச்சா எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்போர்டு கொடுக்குறதா இல்லைன்னு பார்த்துக்கலாம். தயவுசெய்து டிக்ளைன் கொடுக்குறக்கு முன்னாடி 1-2 times யோசிங்க. நீங்கள் டிக்ளைன் கொடுக்குற மாதிரி இருந்தால் உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் தப்பு. அதே மாதிரி எனக்கு இன்ஸ்டா ஐடியில் மெசேஜ் பண்ணும்போது 3 விஷயம் பண்ணுங்கள். சாய்ஸ் லிஸ்ட் அனுப்புங்க, PDF அண்டு கட் ஆஃப் அனுப்புங்க, உங்கள் கம்யூனிட்டி அனுப்புங்க. இதெல்லாம் அனுப்பிச்சா தான் எனக்கு தெரியும் உங்கள் கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் கட் ஆஃப் ஏற்ற மாதிரி அப்போர்டில் கிடைக்குமா இல்லை அக்செப்டன்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு எனக்கு தெரியும். சரிங்களா? சஜஷன் கேட்குறீங்க தப்பில்ல, எல்லா டீட்டெயில்ஸ் அனுப்பி கேளுங்க. ஸோ தயவுசெய்து இன்ஸ்டாகிராம் ஐடியில் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்குது, நான் ரிப்ளை மெதுவாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒவ்வொருத்தருக்கா பண்ணணும். ஸோ அதனால் கோச்சுக்க வேண்டாம் யாரும். ஸோ தயவுசெய்து காலேஜை பொறுமையாக செலக்ட் பண்ணுங்கள். இந்த ரவுண்டை விட்டிங்கன்னா அடுத்த ரவுண்டு போனீங்கன்னா இந்த காலேஜ் கூட கிடைக்காது. அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து தயவுசெய்து உங்கள் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆப்ஷனை கரெக்டாக கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. மறந்துடாதீங்க, 4:00 to 5:00 க்ளோஸ் ஆகுது. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.